நேற்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ஒரு பயணிக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட புதிய வகை ஒமிக்ரான் கொரோனா வைரஸானது இந்தியாவிலும் பரவி வருகிறது முதலில் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் டாக்டர் உட்பட இரண்டு பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் டெல்லி கேரளா ஆந்திரா சண்டிகர் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கும் ஒமேக்ரான் பரவ தொடங்கியுள்ளது இந்நிலையில் தமிழகத்திலும் ஒமேக்ரான் வைரஸ் நுழைந்துள்ளது நைஜீரியாவிலிருந்து தோஹா வழியாக சென்னை வந்த பயணி ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒமேக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நபர் இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசியும் போட்டுள்ளார் லேசான ஒமேக்ரான் தொற்றுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் ஒமேக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருந்த எட்டு பேரில் ஒரு குழந்தை தவிர மற்ற ஏழு பேரும் இரண்டு டோஸ் தவணை செலுத்தியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தவிர வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களில் நாற்பத்தோரு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கேரளாவில் இன்று நான்கு பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று நான்கு பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மகாராஷ்டிராவில் ஒமிக்ரான் பாதிப்பின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது என்றும் நாடு முழுவதும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் மகாராஷ்டிராவில் முப்பத்தி இரண்டு பேருக்கும் ராஜஸ்தானில் பதினேழு பேருக்கும் டெல்லியில் ஆறு பேருக்கும் குஜராத்தில் நான்கு பேருக்கும் தெலுங்கானாவில் மூன்று பேருக்கும் ஆந்திராவில் ஒரு பேருக்கும் கர்நாடகாவில் மூன்று பேருக்கும் கேரளாவில் ஐந்து பேருக்கும் மேற்கு வங்காளத்தில் ஒருவருக்கும் தமிழகத்திலும் ஒருவருக்கும் என ஓமிக்ரான் தொற்று இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்துவிட்டது இதனால் தற்போது தமிழகத்திலும் ஓமிக்ரான் தொற்று பரவியுள்ள சூழ்நிலையில் தமிழக அரசு என்ன முடிவுகள் எடுக்கும் என்பது இன்று ஒரு சில மணி வெளியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது